சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு. முதலிலே ஆச்சாரிய வந்தனம். ஒரு புது ஸ்லோகத்தின் மூலம் காரணஸ்ய ஜகதாம் பதே பிரியஹ காரணம் மயி வினைவ வத்சலஹ காரயத்யகில மங்களம் பவே காரசிர் பஜத வீர ராகவம். இதனுடைய அர்த்தம், ஜனங்களே, வீரராகவாச்சாரியர் என்கிற சுவாமியை சென்று ஆசிரியுங்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், காரணஸ்ய ஜகதாம், இந்த உலகுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறானே, மூலப்பொருளாக ஜகத்காரணம் என்று பெயர் பெற்றவனாக ஸ்ரீமன் நாராயணன், அவருடைய பதே பிரியா திருவடியிலே பக்தி கொண்டவராக இருக்கிறார் இந்த சுவாமி. மேலும் காரணம் வினைவ வத்சலஹ, என்னை போன்றவரிடம் அதே மாதிரி உங்களிடம் கூட இருப்பார். காரணம் வினைவ, காரணம் இல்லாமலே வத்சலஹ, அன்பு கொண்டவராக இருப்பார். ஏனென்றால் அவருக்கு சர்வபூதங்களிடத்திலேயும் அன்பு உண்டு. மேலும் அவர் காரயதி அகில மங்களம், எல்லாருக்கும் மங்களத்தை பண்ணுவிக்கிறார், சுபத்தை, ஞான பிரதானம், தர்மானுஷ்டான உபதேசம், மோக்ஷ மார்க்க தர்சனம், இந்த மாதிரி எத்தனையோ மங்களங்களை எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அந்த சுவாமி. அப்படி இருக்கும் பொழுது பவே காரதிஹி, இந்த பிறவி சுழல் இருக்கிறதே, மறுபடியும் மறுபடியும் பிறந்து கொண்டிருக்கிறது ஜென்ம சந்ததி, அதிலே எதற்கு உங்களுக்கு ரதி இன்பம் ஏற்படுகிறது? அது வேண்டாம் என்று விட்டுவிட்டு பஜத வீர ராகவம், இந்த வீரராகவாச்சாரியரை பஜியுங்கள், அடையுங்கள், ஆசிரயணம் பண்ணுங்கள் என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். உலகங்களின் முழுமுதற் காரணமானவன் இருக்கிறானே பகவான், அவருடைய திருவடியிலே பக்தராக இருப்பவர் எந்தையும் எதிர்பாராமலே என் போன்றவர்களிடம் அன்பு கொண்டவர், எல்லா நலங்களையும் பண்ணுவிக்கிறவர் வீரராகவ குரு என்பவர், அவரை சென்று ஆசிரியுங்கள், மேலும் மேலும் பிறப்பதிலே என்ன இன்பம் வேண்டி கிடக்கிறது என்று சொன்னதாயிற்று. இதிலே வழக்கம் போலே இன்றைய ஸ்லோகத்திலேயும் அதே மூன்று சிறப்புகள் இருக்கின்றன, விசேஷங்கள். ஒன்று சப்தாலங்காரம் என்பது சொல்லணி, கார என்று இரண்டு எழுத்து பதம் ஒன்று ஒவ்வொரு பாதத்திலும் ஆரம்பத்திலே வந்திருக்கிறது. காரணஸ்ய என்று முதல் பாதத்திலே, காரணம் என்று இரண்டாம் பாதத்திலே, காரயதி என்று மூன்றாம் பாதத்திலே, காரதிஹி என்று நாலாம் பாதத்திலே. அப்படி வரும் பொழுது நாலிலேயும் நாலு வெவ்வேறு அர்த்தங்கள். காரதிஹி என்று கடைசி பாதத்திலே கா வேறு பதம், ரதிஹி வேறு பதம், இப்படி அது வந்த விதமே வேறாக இருக்கிறது. காரயதி என்கிறது வினைச்சொல், காரணம் என்று இரண்டு தடவை வந்திருக்கிறது, இரண்டு தடவை வந்தாலும் இரண்டு வெவ்வேறு அர்த்தங்களிலே வந்திருக்கிறது. இவ்வாறாக கார என்ற ஒரு இரட்டெழுத்து கோவை திரும்பி திரும்பி வந்தாலும் கூட அது வெவ்வேறு விதமான ரீதிகளிலே வெவ்வேறு அர்த்தங்களிலே வந்திருக்கிறதுனாலே இந்த சொல்லணிக்கு சுவை இன்னும் அதிகமாகிறது. இந்த சப்தாலங்காரத்துக்கு அடுத்தபடியாக இதிலே இருப்பது ஸ்லேஷாலங்காரம் என்பது. ஸ்லேஷம் என்றால் இரட்டை பொருள்,
காரணம் என்கிற பதம் இருக்கிறது, அதற்கு ரெண்டு அர்த்தங்கள் இங்கே. ஒன்று, மூலப்பொருள் எந்த பொருளிலிருந்து இன்னொரு பொருள் உற்பத்தியாகிறதோ அந்த பொருளை காரணம் என்றும், அப்படி உற்பத்தியாகிற பொருளை காரிய வஸ்து என்றும் சொல்வது சாஸ்திர பரிபாஷை. காரண வஸ்து, காரிய வஸ்து என்று. மண்ணிலிருந்து மண்பாண்டம் ஒரு பல்லாய் உண்டானால், பல்லாய் என்பது காரிய வஸ்து, அதற்கு மூலப்பொருளான மண் என்பது காரண வஸ்து. இங்கே உலகங்களுக்கெல்லாம் காரண வஸ்துவானவன் பகவான் என்று சொல்கிறது காரணம் என்பதற்கு முதல் அர்த்தம். இதே காரணம் என்பதற்கு இன்னொரு அர்த்தம், நீ ஏன் தாமதமாக வந்தாய், என்ன காரணம் என்றால், ஒரு விளைவு ஒரு நிகழ்வுக்கு ஹேது என்ன என்று கேட்பது. இந்த இடத்திலே காரணம் வினைவ வச்சலகா என்றால், ஒரு காரணத்தையும் நம்மிடம் எதிர்பார்க்காமல், எந்த காரணமும் இல்லாமலே அவர் நம்மிடம் வத்சலவாக இருக்கிறார், வாத்சல்யம் கொண்டிருக்கிறார் என்று. இப்படியாக காரணம் என்பதற்கு தமிழிலே கூட இரண்டாவது அர்த்தம்தான் பிரசித்தமாக இருக்கிறது. இந்த அர்த்தத்தின் வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஆங்கிலத்திலே பார்த்தால் ரீசன் என்று ஒரு பதம், காஸ் என்று ஒரு பதம், காரணம் என்பதற்கு இந்த இரண்டையுமே அர்த்தமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் காஸ் என்கிறதை சொல்ல வேண்டிய இடத்தில் எல்லாம் ரீசன் என்பது சரிபடாது, இரண்டும் வெவ்வேறு அர்த்தங்கள் என்று நமக்கு புரிகிறது. இவர் நமக்கு அகில மங்களங்களையும் பண்ணு வைக்கிறார் என்று. இப்பொழுது சப்தாலங்காரம் என்று ஒன்றையும், ஸ்லேஷாலங்காரம் என்று இரண்டாவதையும் இந்த ஸ்லோகத்தில் இருப்பதை ரசித்தோம். மூன்றாவதாக வழக்கம் போல முத்ராலங்காரம் என்பது சூச்சனாலங்காரம். இது நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது இன்றைய விஷயம் என்ன என்பதை. இன்றைய உபன்யாச விஷயம் மும்மணி கோவையிலே எட்டாவது பாசுரத்திலே காரணனாய் நின்ற கோவை, பகவான் காரணமாக இருக்கிறார் என்பதை. காரணத்தை பற்றி இன்று பேசும் பொழுது அதை சூட்டிக்கும் விதமாக காரணஸ்ய என்று ஆரம்பிக்கிற ஸ்லோகத்தை இன்று ஆச்சாரிய வந்தனத்திலே முதலாக பேசும். இப்படி சப்தாலங்காரம், ஸ்லேஷாலங்காரம், முத்ராலங்காரம் அல்லது சூச்சனாலங்காரம் என்ற மூன்றும் முடிந்த பிறகு இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேன். இதனுடைய தமிழ் அர்த்தம், காப்பவனே அருளலையின் பிற்போகும் விழியமுத தை போன்ற பேச்சுகளை எப்போதும் பயக்கட்டும். தேவ என்பதை இங்கே காப்போனே என்று வெளியாக இருக்கிறது, காப்பாற்றுபவனே என்று அர்த்தம், அங்கே தேவனே என்று இருக்கிறது. தயா தரங்க என்பது அருள் அலை என்று தமிழிலே வந்திருக்கிறது. அனுசரா என்பது பிற்போகும் என்று. கட்டாட்சா என்பது விழி என்று வந்திருக்கிறது. அமிர்தம் கரந்தீம் சரஸ்வதீம் என்பது அமுதத்தை போன்ற பேச்சுகளை என்று இந்த செய்யுளில் வந்திருக்கிறது. சதா என்பதற்கு எப்போதும், திசந்து என்பதற்கு பயக்கட்டும். இப்படி அந்த ஸ்லோகத்தில் இருக்கிற பதங்களுக்கான தமிழ் பதங்களை இட்டு, காப்போனே அருளலை என் பிற்போகம் விழிதமுதத்தை போன்ற பேச்சுகளை எப்போதும் பயக்கட்டும் என்று, ஒவ்வொரு வரியிலும் போ என்பது இரண்டாவது எழுத்தாக வரும்படியாக எதுகையுடன் இந்த நாலு வரி செய்யுள் அமைந்திருக்கிறது. இப்பொழுது இன்றைய தலைப்பு, காரணனாய் நின்ற கடல் வண்ணன் என்பது. இன்றைக்கு நாம் அலச போகிற விஷயங்கள், காரணனாய் நின்ற கடல் வண்ணன் என்பதிலே அடங்கி இருக்கிற விஷயங்கள் என்னென்ன என்றால், ஒன்று, பகவான் காரணம் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், அதற்கே இரண்டு அர்த்தங்கள் சொல்கிறார்கள். அதிலே முதலாவது பண்ணுவிப்பவன் என்று அர்த்தம்.
காரணம் என்றால் பண்ணுவிப்பவன் என்ற அர்த்தம். அது எப்படி காரணம் என்கிற பதத்துக்கு பண்ணுவிப்பவன் என்கிற அர்த்தம் கிடைக்கும் என்பதையும் நாம் அலசப்போகிறோம். அது எப்படி கிடைக்கும் என்பதை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் விசதமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், காரணம் என்பதற்கு நாம் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி காரிய வஸ்துக்கெல்லாம் ஒரு வஸ்து உற்பத்தி பண்ணும் பொழுதெல்லாம் அந்த வஸ்துவுக்கு மூல காரணமாக இருக்கிற பொருள் பகவானானவன் இந்த ஜகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறான் என்பது இரண்டாவது. மூன்றாவது விஷயம், பகவான் ஜெகத் காரணம் என்பது பகவானுக்கு காரணம் என்று ஒரு பெயர் ஏற்பட்டிருக்கிறது. அது சஹஸ்ரநாமத்தில் மட்டுமல்லாமல் உபனிஷத்துகளிலேயும் ஆழ்வார்களுடைய அருளி செயல்களிலேயும் காரணம் என்கிற பெயர் அவனுக்கு பிரசித்தமாக இருக்கிறது என்ற கருத்து மூன்றாவது தாத்பரியம். நாலாவது, காரணம் என்று சொல்லும் பொழுது இந்த ஜெகத்துக்கு காரணம் என்று தொக்கி நிற்கிறது. ஜெகத் என்பதை மும்மணி கோவையில் சொல்லவில்லை, ஆனால் ஜெகத் காரணம் என்கிற ஒரு பதமானது ஸ்ரீபாஷ்யத்திலே கிட்டத்தட்ட 100 தடவை பெருமாளுக்கு ஜெகத் காரணம் ஜெகத் காரணம் என்கிறது வந்திருக்கிறது. ஜெகத் காரணம் என்றோ, ஜெகதேக காரணம் என்றோ, நிகில ஜெகதேக காரணம் என்றோ, இந்த மாதிரி ஜெகத்துக்கு அவன் காரணம் என்பது அத்தனை தடவை, ஏராளமான தடவை ஸ்ரீபாஷ்யத்திலே வந்திருக்கிறது என்பதை சற்று அனுபவித்து பார்க்க போகிறோம். ஐந்தாவது, காரணனாய் நின்ற என்று அவன் காரணமானபடியினாலே அதன் காரணமாக அவன் நின்ற நிலைத்து நிற்கிறான் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 5 முக்கிய தாத்பரியங்களை பார்க்கும் பொழுது கூட கூட பதங்களுடைய நிஷ்பத்திகள், பதங்களுடைய பிரயோகங்கள் மற்றவர்களிடம் முதலியவற்றையும் சேர்ந்து சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். ஆரம்பத்திலே விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே ஆரம்பிக்கிறோம். கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா ஜஹனோ குஹ என்று ஒரு ஸ்லோகார்த்தம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே இருக்கிறது. அதிலே பெருமாளுக்கு 6 திருநாமங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒரே வரியிலே. கரணம் என்றும், காரணம் என்றும், கர்த்தா என்றும், விகர்த்தா என்றும், கஹனன் என்றும், குஹன் என்றும். இந்த 6 இரண்டாவது காரணம் என்று அவனுக்கு ஒரு பெயர். காரணம் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? நல்ல வேளையாக நம்முடைய பூர்வர்கள் 1000 திருநாமங்கள் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதிலே நமக்கு உபாதேயமாக நம்முடைய சம்பிரதாயத்திலே எழுதப்பட்ட வியாக்கியானம் பகவத்குண தர்ப்பணம் என்பது கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் பராசர பட்டர் என்பவர் இயற்றியது. அதிலே காரணம் என்கிற திருநாமத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறார். காரணக என்று புல்லிங்கமாக கூட இல்லை, காரணம் என்று நபும்சகலிங்கமாக இருக்கிறது பெருமாளுக்கு பெயர். அபூர்வமாக இருக்கிறது இந்த பிரயோகம். இதே சஹஸ்ரநாமத்துக்கு நம்முடைய பராசரப்பட்டதற்கும் முற்பட்டவரான ஆதி சங்கரர் என்பவர் பாஷ்யம் எழுதியிருக்கிறார். அந்த பாஷ்யத்திலே காரணம் என்பதற்கு வேறு அர்த்தத்தை காட்டுகிறார், அதாவது இந்த உலகுக்கெல்லாம் காரணமாக இருப்பவன் என்று. ஆஹா, காரணம் என்கிற ஒரே திருநாமத்துக்கு 2 பாஷ்யங்களிலே 2 வெவ்வேறு அர்த்தங்கள் இருப்பானேன்? சங்கரர் ஒரு அர்த்தத்தை காட்டிய பிறகு பின்னாலே தோன்றிய பராசர பட்டரானவர் வேறு அர்த்தத்தை சொல்வானேன் என்று கேட்டால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணம் என்ற பதத்துக்கு 2 அர்த்தங்கள் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், பராசர பட்டருடைய பாஷ்யத்திலே ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. அவர் இந்த 1000 திருநாமங்களுக்கு தனித்தனியா அர்த்தம் சொல்வதோடு நிறுத்தி விடாமல் அவை இந்த வரிசை கிரமத்திலே இருப்பதற்கு ஒரு காரணம். ஏன் கரணம் என்பதற்கு பிறகு காரணம் என்று வந்தது? ஏன் காரணம் என்பதற்கு பிறகு கர்த்தா என்ற பெயர் வந்தது? இந்த கோவை இந்த வரிசை கிரமத்திலே திருநாமங்களை வியாசர் அமைத்ததற்கு என்ன காரணம் என்பதையும் சேர்த்து சேர்த்து அவர் எழுதுகிறார். அப்படி எழுதும் பொழுது கரணம் என்பதற்கு அடுத்த பதமாக காரணம் என்பதை சொல்வதால் இந்த அர்த்தம் அவருக்கு கை கொடுக்கிறது. அவர் சொன்ன அர்த்தம் பண்ணுவிப்பவன் என்கிற அர்த்தத்தை சொன்னால் போர்வையாக வருகிறது திருநாமங்கள். அதனாலே காரணம் என்பதற்கு இந்த அர்த்தத்தை எழுதியிருக்கிறார். சங்கரர் அர்த்தம் எழுதும் பொழுது காரணம் என்பதற்கு காரணத்திலேயே பல வகை உண்டு. உபாதானம், நிமித்தம் என்று சில கலை சொற்கள். இதை பற்றி பிறகு இரண்டாவது விஷயத்தை சொல்லும் பொழுது நாம் விஸ்தாரமாக பார்த்து போகிறோம். காரணம் என்றால் என்ன?
என்றால் தர்க்க சாஸ்திரத்திலே அதற்கு வேறு ஒரு அர்த்தம் சொல்கிறார்கள். அதற்கு முன்னே பட்டர் சொல்கிற அர்த்தத்தை பார்ப்போம். காரயதி இதி காரணம் என்று ஒரு உற்பத்தி சொல்கிறார், பண்ணுவிக்கிறான் என்கிற காரணத்தினாலே பண்ணுவிப்பவன் காரணம், பண்ணுவிக்கும் வஸ்து என்கிற அர்த்தம். இதே போல தாரணம் பாரணம் முதலிய பதங்கள், தாரணம் என்றால் தாண்டுவிக்கிற வஸ்து படகுக்கு பெயரு, பாரணம் என்றால் கரை சேர்க்கிற காரியத்துக்கு பெயர். இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் புழக்கத்தில் இருப்பதாலே அந்த பதங்களோடு நாம் இதை ஒப்பிட்டு பார்த்த அர்த்தம் சொன்னால் காரணம் என்பதற்கு எவன் காரயதி பண்ணுவிக்கிறானோ அவன் காரணம் என்றாகிறான். பகவான் ஏன் காரணம் என்றால் அவன் பண்ணுவிக்கிற காரணத்தாலே காரணம். எதை பண்ணுவிக்கிறான் என்று கேட்டால், இதற்கு முன் திருநாமத்திலே கரணம் என்று ஒன்று சொன்னாரே, அந்த கரணம் பண்ணுகிற காரியம் எல்லாவற்றையும் இந்த காரணம் தான், இவன் தான் பண்ணுவிக்கிறான். கரணம் என்பது என்ன என்றால், கரணம் என்றால் இந்திரியங்களுக்கு பெயரே, கண்ணு காது முதலியதுக்கெல்லாம் கரணம் பெயர். அந்த கரணம் பண்ற வேலையெல்லாம் என்ன, கண்ணு பார்க்கறது காது கேட்கறது இந்த காரியங்கள்லாம் யாரு பண்ணி வைக்கிறான் என்றால், கிருஷிகங்களுக்கெல்லாம் ஈசனாக இருக்கிறானே இந்திரியங்களுக்கெல்லாம் இறைவனா, அவன் தான் பண்ணு வைக்கிறவன் கண்ணு காது மூலமாக, ஆகையாலே அவனுக்கு காரணம் என்று பெயர். அவன் தான் பண்ணு வைக்கிறான் என்பது நம்முடைய சம்பிரதாயத்திலே இந்த கண்ணு காதுக்கு மட்டுமில்லை, நான் பண்ணுகிற ஒவ்வொரு சடங்கிலேயும் ஒவ்வொரு கர்மாவிலேயும் பண்ணு வைக்கிறவன் அவன் என்று நாம் சாத்விக தியாகம் பண்ண வேண்டும் என்று பெரியவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார்கள். எந்த கர்மத்தை பண்ணாலும் சாத்விக தியாகம், பகவான் தான் காரணம் என்று நாம் அனுசந்திக்கிறோம். உதாரணமாக சந்தியாவந்தனம் பண்ண போகிறோம் என்றால் ஆரம்பத்திலே பகவானேவ இதம் பிராத சந்தியோபாசனாட்சியம் கர்ம சுஸ்மை ஸ்வப்ரீதியே ஸ்வஜமேவ காரயதி என்று சொல்கிறோம். முடிவிலேயும் பகவானேவ இதம் பிராதசந்தோபாசனாட்சியம் கர்ம ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதியே ஸ்வஜமேவ காரிதவான் என்று சொல்கிறோம். காரயதி என்றும் காரிதவான் என்றும் பண்ணுவிக்கிறான் பண்ணுவித்தான் என்று சொல்லுகிறோமே, அதனாலே அந்த சந்தியாவந்தனத்துக்கு அவன் காரணம் ஆகிறான், பண்ணுவிப்பவன் ஆகிறான். இந்த மாதிரி எல்லா கர்மங்களுக்கும் அவன் தான் காரணம், பண்ணுவிப்பவன் காரயிதா. இந்த காரணத்தை காரணம் என்ற பதத்துக்கு இந்த காரணத்தினாலே இந்த அர்த்தம் ஏற்பட்டதை விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே பகவத் குண தர்ப்பணத்திலே சொன்ன கருத்தை விஷ்ணு சகஸ்ரநாம நிருத்தி என்கிற புத்தகம் இவ்வாறு ஒரு பத்தியமாக சுருக்குகிறது. ஜீவானாம் சக்ஷுராதீன்யஹ ஹேதூன் காரயதீதி ஸஹ காரணம் ப்ரோச்யதே என்று. காரணம் என்பதற்கு வந்த காரணம் என்ன என்றால், ஜீவர்களுக்கெல்லாம் சக்ஷுஷ் முதலிய கண் முதலிய கரணங்களை எவன் காரயதி செயலாற்றுவிக்கிறானோ அவன் அந்த காரணத்தினாலே காரணம் என்று ஆகிறான் என்று நிரூபித்து சொல்வது. காரயிப்பதாலே பண்ணுவிப்பதாலே பகவானுக்கு காரணம் என்று பெயர் என்கிறது பராசர பக்தருடைய கிரந்தம். ஆனால் இதே காரணம் என்கிற திருநாமத்துக்கு சங்கரர் கூறுகிற அர்த்தத்தை புரித்துக் கொள்வதற்காக இன்னும் இரண்டு சாஸ்திர பரிபாஷா பதங்களை பார்க்கிறோம். உபாதான காரணம் என்று ஒன்று, நிமித்த காரணம் என்று இன்னொன்று. எதற்காக தேவை என்றால், இவ்விரண்டு பதங்களையும் அங்கே எழுதியிருக்கிறார் சங்கரர் பாஷ்யத்திலே. பகவான் ஜகத்துக்கு உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கிறார் என்பது இந்த காரணம் என்ற திருநாமத்திலே இருக்கிற அர்த்தம் என்று அவர் எழுதியிருக்கிறார். அது என்ன உபாதான காரணம் நிமித்த காரணம் என்று இரண்டு வகை காரணங்கள் என்று கேட்டால், திருஷ்டாந்தங்களின் மூலமாக அதை புரிய வைக்கலாம். ஒரு சட்டி பல்லாயை ஒரு குயவன் உருவாக்குகிறான், புதுசாக பண்ணுகிறான். அந்த சமயத்திலே அந்த பல்லாய்க்கு அந்த குயவன் இருக்கிறானே குலாலன், அவன் நிமித்த காரணமாகிறான். ஏனென்றால் அவன் தான் அந்த பல்லாயை தயாரிக்கிறான். ஆனால் எந்த வஸ்துவிலிருந்து அந்த பல்லாயை தயாரிக்கிறான் என்றால், ஒரு மண்ணை எடுத்து வந்து அதை பிசைந்து அதை காய்ச்சி அதை உருட்டி என்னென்னவோ பண்ணி அந்த மண்ணிலிருந்து அந்த பல்லாயை உருவாக்குகிறான் அந்த குயவன்.
அப்படியானால் அந்த மண்ணும் தானே காரணம் அந்த பல்லாய் உண்டாவதற்கு என்றால், ஆமாம், அந்த மண் அந்த பல்லாய்க்கு உபாதான காரணம், மூலப்பொருளாயிருக்கிற காரணம் ஆகிறது. ஆக காரணங்களிலே பல வகை உண்டு. புயவன் என்பது நிமித்த காரணம், மண் என்பது உபாதான காரணம். இதே போல அதே பல்லாய் மண் பல்லாய் உருவாவதற்கு இன்னும் எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். அவன் ஒரு சக்கரத்தை உருளையை எடுத்து உருட்டு உருட்டுகிறான், அதற்கு பிறகு ஒரு தண்டத்தை கழியை எடுத்து அதில் தடவுகிறான். இதெல்லாம் உபகரணங்கள், அவற்றுக்கெல்லாம் சககாரி காரணங்கள் என்று பெயர். இது பல்லாய் தயாரிக்கும் பொழுது. இதே போல ஒரு நெசவாளி இருக்கிறான், அவன் ஒரு துணியை தயாரிக்கிறான். அந்த சமயத்திலே அந்த துணியை அவன் தயாரிக்கிறபடியினாலே அந்த நெசவாளி என்பவன் நிமித்த காரணமாகிறான். அந்த துணியை நூலிலிருந்து தயாரிக்கிறபடியினாலே நூல் என்பது உபாதான காரணமாகிறது. அது தறி முதலிய சாதனங்கள் மூலமாக அதை தயாரிப்பதனாலே தறி முதலியவை பகாகாரி காரணங்கள் ஆகின்றன. இந்த ரீதியிலே பார்த்தால் இந்த லோகத்திலே உருவாக்கப்படுகிற ஒவ்வொரு வஸ்துவுக்கும் மூன்று வித காரணங்களை பார்த்து நமக்கு பழக்கம். அதனாலே நாம் என்ன எதிர்பார்க்கிறோம், இந்த உலகம் என்கிற வஸ்துவை நிர்மாணம் பண்ணும் பொழுது கூட, அந்த உலகம் உருவாகும் பொழுது கூட, சிருஷ்டி காலத்திலே இந்த உலகத்துக்கு மூன்று வித காரணங்கள் இருக்கும். நிமித்த காரணம் என்று ஒன்று இருக்கும், உபாதான காரணம் என்று ஒன்று இருக்கும், பகாகாரி காரணம் என்று இன்னொன்று இருக்கும். அதனாலே கேள்வி வருகிறது, நிமித்த காரணம் யாரு, உபாதான காரணம் எது, சககாரி காரணங்கள் என்னென்ன என்றெல்லாம் கேள்விகள். அப்பொழுது நமக்கு வேதம் மூலமாக நம்முடைய சித்தாந்தம் தெரிவிக்கிறார் விடை என்ன என்றால், உபாதான காரணம் என்பதும் பகவான் தான், நிமித்த காரணம் என்பதும் பகவான் தான், சககாரி காரணம் என்பதும் பகவான் தான் என்று நம்முடைய சித்தாந்தம். ஆனால் இதற்கு மாற்று கருத்துகளும் இருக்கின்றன. சில பேர் சொல்கிறார்கள், பகவான் நிமித்த காரணம், அவன் பிரகிருதி மூல பிரகிருதி பிரதானம் என்று பெயர் கொண்ட இயற்கை என்று வைத்துக் கொள்வோமே, அந்த இயற்கை என்கிற மூலப்பொருளை கொண்டு உலகம் என்பதை தயாரித்திருக்கிறான் என்று சில பேர் சொல்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நம்முடைய சித்தாந்தத்தை நாம் மறுபடியும் ஒரு தடவை சொல்வோம், எல்லாவித காரணமும் இந்த உலகத்துக்கு பகவான் தான் என்பது. இப்பொழுது காரணம் என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். இதற்கு லட்சணம் தர்க்கசாஸ்திரத்திலே ஆரம்பத்திலேயே இருக்கிறது. இது ஒரு கலை சொல், பரிபாஷா பதம் காரணம் என்பது. நியத பூர்வ விருத்தி என்கிற ஒரு பதத்தை இட்டு காரணத்துக்கு லட்சணம் சொல்கிறார்கள் தார்க்கிகர்கள். அதற்கு என்ன அர்த்தம் ஆகிறது என்றால், இதற்கு முன் எந்த வஸ்து நியமேன இருக்குமோ அது காரணமாகிவிடுகிறது என்று. இந்த பல்லாய்க்கு மண்பாண்டத்துக்கு மண் ஏன் காரணமாகிறது என்று கேட்டால், எங்கெங்கே எப்பொழுது பல்லாய் உற்பத்தி ஆகிறதோ அங்கே எல்லாம் நியமேன பல்லாய்க்கு முன் நிலையிலே மண் என்று ஒன்று இருக்கிறது, அதனாலே அது காரணமாகிறது. வெறுமே முன் இருந்தால் போதுமா, அது அதற்கு காரணம் ஆவதற்கு அதுவே அல்லவா அந்த வஸ்துவாக பரிணமிக்க வேண்டும், அதெல்லாம் சொல்ல வேண்டாமா என்று கேட்டால், நியமேன என்ற பதத்தை பார்த்தால் உண்மையிலேயே காரணமா இல்லாத வஸ்துவானது நியமேன முன்னே இருக்காது. ஏதாவது சில பல்லாய்களுக்காவது அது இல்லாமல் போயிருக்கும். எல்லா பல்லாய் உற்பத்தியிலும் மண் இருந்தது என்றால் அந்த மண் அதற்கு காரணம் என்று சொன்னால் போறோம். இது நமக்கு மூளைக்கு ஒரு விருந்து. தத்ரிவிதம் சமவாய் அசமாயின் அசமவாய் நிமித்த பேதாத் என்று தர்க்க சங்கிரகம். காரணம் மூன்று விதம் என்கிறது. ஆனால் நம்முடைய சித்தாந்தத்திலே சமவாயி அசவாயி நிமித்தம் என்று சொல்லாமல் வேதாந்தத்திலே என்ன சொல்கிறோம், உபாதான காரணம் நிமித்த காரணம் சககாரி காரணம் என்றெல்லாம் சொல்கிறோம். இந்த காரணம் என்றால் என்ன என்பதை அடியனுக்கு முதலிலே போதித்த ஆச்சாரியரை இப்பொழுது ஸ்மரணம் பண்ணுவது யுக்தம்.
தர்க்க சாஸ்திரத்தை முதன் முதலாக கற்பித்தவர் அடியேனுக்கு நாவல் பாக்கம் ஐயா தேவநாத தாத்தாச்சாரிய சுவாமி. அவரை இப்போது ஸ்மரித்து பரிசுத்தி பண்ணிக்கொள்கிற தன்யனாக ஆகிற அவகாசம் கிடைத்தது. ஸ்ரீ தேவநாத குருமாத்ம குணாட்யமீடே என்று அவரை வணங்கிவிட்டு ஏதேனும் ஒரு வியாஜத்திலே மகனியர்களை பக்தியுடன் ஸ்மரிக்கிறது நம்முடைய தீவினைகளை தீக்குமாறுபடுகினாலே. காரணம் என்பதற்கு லட்சணம் சொல்லுகிற வியாஜத்திலே அந்த மகானை நினைத்து கொண்டோம். காரணம் என்கிற பதத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. ரெண்டு அர்த்தங்களை இன்றைக்கு ஆரம்பத்திலேயே கேட்டோம். மூலப்பொருள் என்ற ஒரு அர்த்தம், ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது என்று இன்னொரு அர்த்தம், பண்ணுவிப்பது என்று மூன்று அர்த்தம். மூன்று அர்த்தங்கள் இன்றைக்கு போதும். அகராதிகளை போய் பார்த்தாமானால் இதற்கு மேலும் சில அர்த்தங்களை போட்டிருக்கிறார்கள். அவையெல்லாம் இன்றைக்கு வேண்டியதில்லை. இதுவரை பகவான் காரணம் என்பதற்கு இரண்டு தாத்பரியங்களை நாம் புரிந்து கொண்டோம். அவன் எல்லாவற்றையும் பண்ணுவிப்பவன் என்ற ஒன்று, அவன் எல்லாவற்றுக்கும் மூலப்பொருளாக இருப்பவன் என்று இன்னொன்று. இப்பொழுது காரணம் என்பது உபனிஷத்துகளிலே மிகவும் அடிக்கடி பிரயோகிக்கப்படுகிற பதம் என்பதை பார்க்கப் போகிறோம். ஏனென்றால் ஆரணங்கள் தேடுகிற காரணனவன், ஆகையினாலே காரணம் என்கிற பதம் ஆரணங்களிலே இருப்பதை காண்பிக்க வேண்டும். இந்த மும்மணிக்கோவை பாசுரம் என்ன சொல்கிறது? ஆரணங்கள் தேட ஐந்தனகரு வந்து நீத்த காரணம் என்று. ஆரணங்கள் யாரை தேடும் என்றால் காரணனைத்தான் தேடும். ஆகையாலே ஆரணத்திலே, ஆரணத்தின் ஒரு பகுதியான உபனிஷத்திலே காரணம் என்பது பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்கு மூன்று வாக்கியங்களை இப்பொழுது பார்ப்போம். ஒன்று, காரணந்து ஜேய சர்வைஹீஸ்வர்ய சம்பன்ன சர்வேஸ்வர என்று அதர்வ சிகா உபனிஷத் சொல்கிறது. என்ன அர்த்தம்? காரணந்து ஜேய, நம்மாலே உபாசிக்கப்பட வேண்டியவன், நம்மாலே தியானம் பண்ணப்பட வேண்டியவன் எவன் என்று கேட்டால் காரணமாயிருப்பவன் தான் தியானிக்கத்தக்கவன். அவன் சர்வ ஐஸ்வர்ய சம்பன்னக சர்வ ஈஸ்வரா, எல்லா ஐஸ்வர்யமும் நிறைந்தவன், எல்லாருக்கும் ஈஸ்வரனானவன், இறைவனானவன் என்று அதர்வசிகா தெரிவிக்கிறது. காரணந்து ஜேயஹா என்று அதர்வசிரஸ் இன்னொன்றும் சொல்கிறது. காரணபூதம காரணபரம் பிரம்மோ என்று அதற்கு முன் வாக்கியத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டும். சர்வபூதஸ்தமேகம் நாராயணம் காரணபூதம காரண என்று. இதிலே எல்லா உயிரினங்களிலேயும் இருப்பவன் ஒருவனான நாராயணன் என்று சொல்லிவிட்டு அவன்தான் காரணம் ஆனவன் என்பதை அதற்கு பிறகு சொல்லிவிட்டு, அகாரண அவனுக்கு ஒரு காரணம் என்று ஒன்று கிடையாது, அவன் எல்லாவற்றுக்கும் காரணமானவன் என்று தெரிவிக்கிறது. இதிலே வேதம் காரணம், அடுத்தது நாராயணன் என்கிற சப்தம், இது மூன்றும் சேர்ந்து வந்திருக்கிறது. இன்னொரு வாக்கியம் இப்பொழுது, இது இந்த மூன்றையும் எதற்காக சேர்ந்திருப்பதை இப்பொழுது நோக்குகிறோம் என்றால், மும்மணி கோவையிலும் இந்த மூன்று வாக்கியங்கள் சேர்ந்திருக்கின்றன. காரணங்கள் காரணம் நாரணம் என்று இந்த ரெண்டு வரியிலே அதே போல இருக்கிறது. இங்க மூன்றாவது வாக்கியம் உபனிஷத்திலே ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் என்கிற ஒன்றிலே இருக்கிறது. காரணம் கரணாதிபாதிபஹா என்கிறது.
சக அவன் காரணம், காரணமானவன். கரண அதிப அதிபஹ, கரணங்கள் இருக்கின்றனவே இந்திரியங்கள், இவற்றுக்கெல்லாம் அதிபன் அதிபதியாக அவற்றை அடக்கி ஆண்டு தனக்கு பயன்படுத்திக் கொள்பவனாக ஒருவன் இருக்கிறானே ஜீவாத்மா, அவனுக்கு அதிபக, அந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறவன் அவன்தான் காரணம் என்கிறது. இப்பொழுது மூன்று உபனிஷத் வாக்கியங்களை பார்த்தோம். எவனை தியானிக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டுக்கொண்டோ காரணனை தியானிக்க வேண்டும் என்று பதில் தருகிறது முதல் வாக்கியம். பிறகு கோவில்களிலே சாத்து முறைகளிலே ஓதப்படுகிற அசர்வ சிர வாக்கியமானது, எல்லா உயிரினங்களுக்குள்ளும் இருப்பவன் ஒருவனான நாராயணன், அவன் காரணமானவன், அவனுக்கு வேற எதுவும் காரணம் கிடையாது, அவனே பரம்பொருள் என்ற அர்த்தத்தை தருகிறது. காரணம் நாராயணன் வேத பாராயணம் என்ற மூன்றையும் தொடர்பு படுத்துகிற இந்த மந்திரம் தற்பொழுது மும்மணி கோவையில் இருப்பது போலவே இருப்பதாலே முக்கியமாகிறது. பிறகு ஸ்வேதாஸ்வதர மந்திரத்தினுடைய அர்த்தம், அவன் காரணமானவன். காரணம் என்ற பதத்திலே முதல் எழுத்தை குறுக்கி விட்டோமானால் கரணம் என்ற பதம் கிடைக்கும். அதற்கு இந்திரியம் என்று அர்த்தம். கண்ணு காது முதலியவை எல்லாம் கரணங்கள். இந்த கரணத்துக்கும் காரணத்துக்கும் நடுவிலே ஜீவாத்மா இருக்கிறான். நடுவிலே என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், அவன் கரணங்களுக்கு அதிபதியாக இருக்கிறான், அவனுக்கு அதிபதியாக இருக்கிறவன் காரணம் என்பவன். இப்படி பார்த்தால் வேடிக்கையாக இப்படி சொல்லலாம், கரணத்தின் அதிபதியின் அதிபதி காரணம் ஆகிறான், நீளமாயிரு என்று உபனிஷத் கூட வார்த்தை வேடிக்கைகளை அவ்வப்போது பண்ணுகிற வழக்கம் இருக்கிறது. இதை அடிவற்றித்தான் சஹஸ்ரநாமத்திலே கரணம் காரணம் கர்த்தா என்று மூன்று திருநாமங்களை ஒரு வரிசையிலே வைத்தது என்றால் உபனிஷத்திலேயும் கரணத்துக்கு பிறகு காரணம் வந்திருக்கிறது. இப்படி உபனிஷத்திலே சொன்ன காரணம் என்கிற வாக்கியங்களை அனுபவித்த பிறகு ஆழ்வார் பாசுரங்களில் இருந்து அனுபவிப்போம். முதலிலே பெரியாழ்வார் திருமொழியிலிருந்து ஒரு பாசுரத்திலிருந்து சில வரிகள் மட்டும். கண்ணானை படைத்தானே காரணா கரியாய் அடியே நான், உண்ணானால் பசியாவதொன்றில்லை ஓவாதே நமோ நாரணாயன், என்னானாலும் இருக்க சுற்றாம வேதனான் மலர் கொண்டு புனபாதம். பாசுரத்தை பூர்த்தியாக சொல்லவில்லை, இதுவரைக்கும் நமக்கு போறோம். இதிலே படைத்தானே என்று கூட்டு படைப்பு தொழில் பண்ணுபவனை பேசி காரணா என்று சொன்னதனாலே படைப்பு தொழில் பண்ணுபவன் தான் காரணம் என்பதை புரிய வைத்தது. அடுத்தது கரியா என்றால் அவன் கரிய நிறத்தவன், கருப்பு வர்ணம் கொண்டவன் என்பதையும் சொல்லிற்று. அதற்கு பிறகு நாரணா என்று சொல்லி அவனுடைய பெயர் நாராயணன் என்பதை சொல்லிற்று. அதற்கு பிறகு சாம வேத நான் மலர் கொண்டு என்றதுனாலே அவன் வேத பிரதிபாத்தியன், அவன் வேதங்கள் மூலம் அடையத்தக்கவன், வேதங்கள் மூலம் அவனை தேட வேண்டும் என்று சொல்லிற்று. பிறகு அவனுடைய பாதம் நன்னல், அவனுடைய திருவடியை நாம் சேர வேண்டும் என்று சொல்லிற்று. அஞ்சு முத்தான கருத்துகள் இங்கே பார்க்கிறோம். பெரியாழ்வார் முன்வைக்கிற கருத்துகள், சிருஷ்டி பண்ணுபவன் காரணன், கருப்பு நிறத்தவன் நாராயணன் என்று பெயர் கொண்டவன், வேதங்கள் மூலம் தேடத்தக்கவன், அவனுடைய பாதம் நாம் நண்ணத்தக்கது என்கிற அஞ்சு கருத்துகள். அதுக்காக அஞ்சு பதங்கள், காரணம் கரியான் நாரணம் வேதம் பாதம் என்று அஞ்சு பதங்கள் இருக்கின்றன இந்த பாசுரத்திலே. எதற்கு இதை திரும்பி திரும்பி சொல்லுகிறோம் என்றால், தற்பொழுதைய மும்மணிக்கோவை பாசுரத்திலேயும் இதே ஐந்து கருத்துகள் தான். காரணனாய் நின்ற கதல் வண்ணர் நகரணனார், காரணம் க
கடல் வண்ணன் என்றால் கருப்பு நிறம் கொண்டவன், நாரணன் என்று அவனுக்கு பெயர், ஆரணம் என்ற வேதம் என்கிற கருத்து பாகுரத்தின் ஆரம்பத்திலேயே ஆரணங்கள் தேடா என்று வந்துவிட்டது. பாதத்தை பற்றியும் அடுத்த வரியிலே பேசப்போகிறார். எடுத்த பாதம் கழுவ என்று. ஆஹா, இதே அஞ்சு பெரியாழ்வார் திருமொழி பாசுரத்திலே எந்த அஞ்சு சொல்லி வர்ணித்தாரோ அதே அஞ்சை இந்த மும்மணி கோவை பாசுரமும் வர்ணிக்கிறது. இப்படி ஒப்பு நோக்கினால் பெரியாழ்வாரை பின்பற்றி அஞ்சு கருத்துக்களை தொடர்பு படுத்தி இங்கே சுவாமி தேசிகன் வழங்கியிருக்கிறார் என்று தெளிவாக தெரிகிறது. இல்லாவிட்டால் அஞ்சு கருத்தும் அதே மாதிரி வருமா? அடியனுக்கு பெரியாழ்வார் திருமொழியை சங்கை சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியர் சோமயாஜி அக்னிஹோத்திரம் சுவாமி நாவல் பக்கத்தில் நாராயணாச்சாரிய சுவாமி அவ்வப்போது அர்த்தானுபவத்துடன் சொல்லிக் கொடுப்பது வழக்கம். அந்த சுவாமியையும் இன்றைக்கு நினைவு கூறுவது நமது பாக்கியம். அவருடைய தனியன்களில் ஒன்றை அனுசந்தித்துக் கொண்டே ஸ்மரணம் பண்ணுவோம். நாராயண குரும் ஞானவாராசி மகமாஸ்ரயே இந்த அஞ்சுக்கும் உள்ள சம்பந்தங்களை எல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்தார். காரணம், நாரணன், வேதம் என்ற மூன்றுக்கும் தொடர்பு அதிகமாக இருப்பதால் தான் திருவாய்மொழியும் கூட இந்த மூன்றையும் சேர்த்து சேர்த்து பேசுகிற வழக்கம். இதுல இரண்டு எங்க வருகின்றன? நாரணன் எம்மான் பாரணங்காளன் காரணம் தொலைத்த காரணந்தானே. நாரணனே காரணன் என்கிறது திருவாய்மொழி. இப்பொழுது மும்மணி கோவையும் காரணனாய் நின்ற கடல் வண்ணர் நாரணனார் என்கிறது திருவாய்மொழியில் தாக்கம். இன்னொரு இடத்திலே திருவாய்மொழி பாசுரம் நம்மாழ்வாருடையது. நாரணன் உவேழுலகுக்கும் நாதன் வேதமயன் காரணம் கருமமிவை முதல் நலந்தை என்கிற இடத்திலே நாரணன் வேதமயன் காரணம் என்று மூன்றையும் சேர்த்து பேசியது. காரணம் என்பது நாரணனை சொல்ல வந்ததா அல்லது காரணம் கிரிசை கருமம் அவற்றிலே சேர்த்து கொள்ள வேண்டுமா என்றால் இரண்டு விதமாகவும் உண்டு. இப்பொழுது நமக்கு அனுகூலமாக காரணம் என்பதை நாரணன் என்பதிலே சேர்த்துக் கொள்வோம். நாரணன் என்கிற நாதன் தான் வேதமயன், அவன்தான் காரணம் என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் தெரிவித்த கருத்துதான் இந்த ஆரணங்கள் தேட என்கிற பாசுரத்திலே காரணமாய் நின்று நாரணமா என்று சுவாமி தேசிகனுடைய அருளின் செயலாக பரிணமித்திருக்கிறது. திருவாராயிரப்படியிலே இவ்விடத்திலே வாக்கியம் உரை எழுதும் பொழுது காரணத்துக்கு நிர்வாகன் ஆதலால் காரணன் என்று எழுதுகிறார் திருக்குறுகை பிரான் பிள்ளான். மண்ணுவிப்பவன் என்ற அர்த்தத்தை சொல்லவில்லை, தானே உபாதான காரணம் என்ற அர்த்தத்தையும் சொல்லவில்லை. மூன்றாவதாக ஒன்றை அருளியிருக்கிறார், அவன் காரணத்துக்கும் கருமத்துக்கும் கிரிசைக்கும் எப்படி நிர்வாகனோ அதே மாதிரி காரணத்துக்கும் நிர்வாகன் என்று. வாஸ்தவத்திலே நாரணன் அதாவது நாராயணன் என்ற பதத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தாலே தெரிந்துவிடும் அவன் காரணன் என்பது. நாரணன் என்கிற பதத்துக்கு அர்த்தம் என்ன என்று பார்த்தால் அவன் காரணன் என்கிற அர்த்தம் அதிலிருந்தே கிடைத்துவிடும். ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலே சுவாமி தேசிகன் நாராயண சப்தத்தாலே நமக்கு தெரிய வருகிற பகவத் குணங்கள் என்று குணங்களை வரிசை வரிசையாக எடுக்குகிறார். நூறு குணங்கள் இருக்கும் போல் இருக்கிறது. அப்படி பட்டியல் போடும் பொழுது சர்வோபாதானத்வம் சர்வ நிமித்தத்வம் என்ற இந்த இரண்டு குணங்களையும் அதிலே சேர்த்திருக்கிறார். நாராயணா என்றதுனாலேயே அவன் சர்வத்துக்கும் உபாதான காரணம் சர்வத்துக்கும் நிமித்த காரணம் என்கிற அர்த்தங்கள் எல்லாம் இந்த பதத்தை பிரித்து நிஷ்பத்தி பண்ணும்பொழுது நாரா அயன நாரா என்பதற்கு என்ன அர்த்தம், அயன என்பதற்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால் இந்த அர்த்தம் வந்து விடுகிறது.
ஏற்கனவே நாராயண சித்தார்த்தத்தை நாம் மும்மணி கோவை இதற்கு முன்பொரு பாசுரத்திலே பார்த்திருக்கோம். காரணம் என்பதற்கு பண்ணுவித்தல் என்று நம்ம அர்த்தமாக சொன்னோமே, இது சகஜமான அர்த்தமா இயல்பான அர்த்தமா பல இடங்களிலே அப்படி தெரியவில்லையே என்று சந்தேகிக்க வேண்டாம். இதே போல வேற சில பதங்களை எல்லாம் பார்த்தால் ஓ இது சகஜம்தான் நமக்கு என்று சுலபமா புரிஞ்சுவிடும். சரணம் என்றால் தாண்டுதல், பாரணம் என்றால் தாண்டுவித்தல், மரணம் என்றால் இறத்தல், மாரணம் என்றால் இறக்க பண்ணுதல் அதாவது கொலை, ஸ்மரணம் என்றால் நினைத்தல், ஸ்மாரணம் என்று நீட்டினால் நினைவுபடுத்துதல், யஜனம் என்றால் யாகம் பண்ணுதல், யாஜனம் என்று நீட்டினால் யாகம் பண்ணுவித்தல். இந்த வேறுபாடு இருக்கிறதே தமிழிலே தன்வினை பிறவினை என்று சொல்கிறார்கள் இலக்கணத்திலே, வடமொழியிலே நிச் என்று இந்த பிரத்யேகத்துக்கு பெயர் போட்டுகிறார்கள். பல இடங்களிலே நிச் என்ற பிரத்யேகம் போட்டால் முதல் எழுத்து நீண்டுவிடும். அதனால்தான் கரணம் என்றால் பண்ணுதல், காரணம் என்றால் பண்ணுவித்தல் என்றார்கள். இன்னும் ஒன்று, அந்த பண்ணுவித்தல் பண்ணுதல் என்கிற தொழிலை மட்டும் சொல்லாமல் அதற்கான சாதனத்தையும் இந்த நம் என்கிற நம்னு முடிகிறதோ இல்லையா, காரணம் பாரணம் என்று அது லுப் பிரத்யேகம் என்று சொல்கிறார்கள். அந்த பிரத்யேகம் அந்த சாதனத்தையும் தெரிவிக்கும். உதாரணமாக காரணம் என்றால் தாண்டுவித்தல் மட்டும் இல்ல, படகுக்கு கூட காரணம் என்று பெயர், படகு மூலமாகத்தானே தாண்டுகிறோம். உபகரணம் என்றால் உபகாரம் பண்ணுதல் என்பது மாத்திரம் இல்லை, எந்த கருவியினாலே நமக்கு உபகாரம் கிடைக்கிறதோ அந்த கருவிக்கே உபகரணம் என்ற பெயர் நம்முடைய வழக்காட்டிலே கூட பிரசித்தமாக இருக்கிறது. அதே மாதிரி ஸ்மாரணம் என்றால் நினைவுறுத்தல் என்பது மட்டும் இல்லை, நினைவுக்கு சின்னத்துக்கு கூட எந்த பொருளினாலே நினைவு வருகிறதோ அதற்கு கூட ஸ்மாரணம் என்ற பெயர். இன்னும் சுலபமாக வதனம் என்று ஒரு ஒரு பெயர் இருக்கிறது, அதற்கு வாய் என்ற அர்த்தம் எப்படி வந்தது என்றால் வாய்தான் பேசுவதற்கான கருவி அதனாலே வந்தது. இப்படி எத்தனையோ உதாரணங்களை காட்டலாம். இதன்படி பார்த்தால் இங்கே காரணம் என்பது பண்ணுவித்தல் என்கிற அர்த்தம் மட்டுமில்லை, பண்ணுவிக்கிற வஸ்து இருக்கிறதே வரம்பொருள் அதிலே அதை கூட காரணம் என்று சொல்லலாம் என்று தெரிகிறது. வரம்பொருள் தான் பண்ணுவிப்பவன் என்பதிலே என்ன கருத்து என்று அலசினோமானால், தேனவினா திரணம பீனா சலதி என்று ஒரு சம்ஸ்கிருத பழமொழி, அந்த இறைவனை விட்டு விட்டால் புல்லு கூட ஆட முடியாதுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட இதே மாதிரி தமிழிலே கூட ஒரு பழமொழி இருக்கிறது, அவனன்றி அணுவும் அசையாது என்று. இங்க தமிழ் பழமொழி சம்ஸ்கிருத பழமொழிக்கு மொழிபெயர்ப்பாகாவிட்டாலும் கூட இதே கருத்தை தெரிவிக்கிறது. அங்கே புல் என்றால் இங்கே அணு என்று. ஆகையாலே பண்ணுவிக்கிறவன் எல்லா காரியங்களையும் செய்விக்கிறவன் பரம்பொருளே, ஆகையாலே அவனுக்கு காரணம் என்று பெயர். இன்னொன்று, எந்த பால் எந்த லிங்கத்திலே இருக்கிறது என்றால் காரணம் காரணர் என்று பாடபேதம் இருக்கிறது, காரணனாய் நின்ற அல்லது காரணராய் நின்ற என்று. ஆனால் காரணமாய் நின்ற என்று சொல்லவில்லை இங்கே. காரணம் என்று மும்மணி கோவிலே ஆண்பால் பதமாக இருந்தாலும் உபனிஷத்துகளிலே மூன்று வாக்கியங்கள் பார்த்தோம், மூன்றுமே கூட காரணம் என்று நபும்சகமாகத்தான் இருக்கிறது. பக்கத்திலே இருக்கிற விசேஷமான பதம் ஆண்பாலாக இருந்தா கூட இந்த விசேஷண பதத்தை நபும்சக பதமாகவே வைத்துக் கொள்கிறது உபனிஷத். உதாரணமாக காரணம் துஜேயா என்கிற வாக்கியத்திலே தேயா என்பது ஆண்பால் பதம் இருந்தாலும் கூட காரணம் என்றே பிரயோகிக்கிறது. அதே போல சகாரணம் என்கிற இடத்திலே கூட சகா என்பது ஆண்பால் பதம், காரணம் என்றது நபும்சகலிங்கம். இப்படி புல்லிங்கத்தையும் நபும்சகலிங்கத்தையும் கலந்து காரணம் என்பதை நபும்சகத்திலேயே வைத்துக்கொண்டது. இதுவரை நாம் என்ன பண்ணோம், காரணம் என்ற பதத்தையும் அது ஏற்பட்ட விதத்தையும் அலசினோம். இப்பொழுது இன்றைய விஷயங்களிலே அடுத்ததுக்கு போகிறோம், ஸ்ரீபாஷ்யத்துக்கு. பகவந்த் ராமானுஜர் அருளி செய்த ஸ்ரீபாஷ்யத்திலே பரம்பொருளுக்கு ஜகத் காரணம் என்கிற விசேஷணம் அடைமொழி அடிக்கடி இடப்படுகிறது. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 100 தடவை வருகிறது இந்த ஜெகத் காரணம் என்கிற பதம்.
அந்த புஸ்தகம் மொத்தமே ஜெகத்காரணம் பற்றிய புஸ்தகம்தான். ஒரு சில சூக்திகளை மட்டும் இப்பொழுது லேசாக கேட்போம். எல்லாவற்றையும் சொல்ல முடியாது, நிறைய சொன்னால் நன்றாகவும் இருக்காது. இருந்தாலும் கூட ஸ்ரீபாஷ்ய சூக்திகளை சேவித்தாலே பாபங்களுக்கு பிராயச்சித்தமாகும் என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கிறபடியினாலே நாம் இன்றைக்கு சில சூக்திகளை சேவிப்போம். ஜகத் ஜன்மாதி காரணம் பிரம்ம வேதாந்த வேத்யம் என்று இருக்கிறது. ஜன்மாத்திய அதிகரணம் என்கிற இரண்டாவது அதிகரணத்திலே அந்த அதிகரணத்தினுடைய சாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சுருக்கம் என்றால், இந்த உலகத்துக்கு ஜன்மம் முதலியவற்றுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற பரம்பொருள் இருக்கிறதே, அதுதான் வேதாந்தங்களாலே அறியத்தக்கது என்பது ஜன்மாத்திய அதிகரணத்தினுடைய சாரம் என்று. பிறகு நிகில ஜகதேக காரணம் போதயதி என்று சமன்வயாதிகரணத்திலே சொல்கிறார். இந்த அதிகரணம் என்ன தெரிவிக்கிறது என்றால், வேதமானது நிகில ஜகதேக காரணனை போதிக்கும். எல்லா உலகத்துக்கும் ஒரே காரணமாக இருக்கிற பரம்பொருளை வேதம் போதிக்குமா போதிக்காதா என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டு வேதத்தினால் அந்த போதம் ஏற்படும் என்று தீர்மானம் பண்ணுகிறது சமன்வஜாதிகரணம். பிறகு ஈட்சத்தியதிகரணத்திலே ஜகத்காரணவாதி வாக்கியம் பிரதானம் ந பிரதிபாதயதி என்று ஒன்று இருக்கிறது. சத்வித்யிலே இன்னும் சில வித்தியைகளிலேயும் இங்கே சத்வித்யை தான் விவட்சிதம். ஜெகத்காரணத்தை பற்றி பேசுகிற வாக்கியம் இருக்கிறது உபனிஷத்திலே. இந்த உலகத்துக்கு காரணம் எது என்று அந்த வாக்கியம் சத் என்கிற பதத்தாலே எதை நிர்தேசிக்கிறது? பிரதானம் என்கிற மூல பிரகிருதி என்கிற இயற்கையைத்தானா அல்லது பகவான் என்கிற சேதன விசேஷத்தையா என்று கேட்டால், அது பிரதானத்தை பிரதிபாதிக்கவில்லை என்று சொல்ல வருகிறது ஈட்சதேர்ணா சப்தம் என்று. இவ்வாறு அந்த அதிகரணத்திலேயும் ஜெகத்காரணத்தை பற்றிய சர்ச்சை தான். இன்னொரு வாக்கியம் நிகில ஜெகதே ஏக காரணம் நிர்திஷ்யதே ஆகாசாதிகரணத்திலே, ஆகாசம் என்கிற பதத்தாலே நிர்தேசிக்கப்படுகிற வஸ்து எது என்று கேட்டால், எல்லா உலகத்துக்கும் ஒரே காரணமாக இருக்கிற அந்த பரம்பொருள் தான் என்று. அதே போல இன்னொரு வாக்கியம் நிகில ஜெகதேக காரணம் பிரம்மைவ பிராணாதிகரணத்திலே, பிராணன் என்கிற பதத்தாலே உபனிஷத்திலே போதப்பட்டவன் யார் என்று கேட்டால், எல்லா உலகத்துக்கும் ஒரே காரணமாக இருக்கிற பரம்பொருள் தான் என்று. இதற்கடுத்து ஜோதிர் அதிகரணத்திலேயும் ஜெகத்காரணத்வவியாப்தேன குணேன என்று, அதிலே சொல்லப்பட்ட குணமானது ஜெகத்காரணத்துக்கு ஜெகத்காரணமாயிருப்பவனுக்கு மட்டுமே இருக்கிற குணமானபடியாலே, ஜகதேக காரணம் பரம் பிரம்ம சாஸ்திரைக பிரமாணகம். இந்த வாக்கியம் முதல் பாதம் முடிந்த பிறகு இரண்டாவது பாதத்தினுடைய ஆரம்பத்திலே முதல் பாதத்தினுடைய சுருக்கத்தை சொல்ல வந்தவர், உலகத்துக்கெல்லாம் ஒரே காரணமாக இருக்கிற பரம்பொருளானது சாஸ்திரம் என்ற ஒன்றையே சான்றாக கொண்டது, அனுமானம் முதலியவற்றால் சாதிக்க முடியாதது என்பதை சொன்னதாக சொல்கிறது. ஜகத்காரணத்தையா பிரசித்தவன் நிர்திஷ்யமானஹா என்று அதே இடத்திலேயே இருக்கிறது. ஏற்கனவே தெரிந்த வஸ்துவை நாம் எப்படி நிர்தேசம் பண்ணுகிறோமோ அதே மாதிரி ஜெகத்காரணம் என்று நிர்தேசம் நடைபெறுகிறது என்று. பிரதானமபி காரணமான் மிராஜதே என்று ஆனுமானிகாதிகரணத்திலே பூர்வ பக்கை கேட்கிறான், குறுக்கிடுகிறான். வேதத்திலே பிரதானத்தை கூட காரணம் என்று சொல்லி இருக்கிறா போலே தெரிகிறதே என்று. பிரம்மைக காரணம் ஜெகதி அப்படியெல்லாம் கிடையாது, பிரம்ம என்கிற ஒன்றுதான் இந்த ஜெகத்துக்கு காரணம், பிரம்மன் ஒன்றையே காரணமாக கொண்டது ஜெகத் என்று காரணத்வாதிகரணத்திலேயும் இந்த வாக்கியம் வருகிறது. நிகில ஜெகத்காரணஸ்ய பரஸ்யைவ பிரம்மணஹா என்று ஜெகத்வாசித்வாதிகரணத்திலே எல்லா ஜெகத்துக்கும் காரணமான பரம்பொருளுடைய என்று வருகிறது. பரமேவ பிரம்ம ஜெகத்காரணம் என்று அதற்கடுத்ததான வாக்கியான்வயாதிகரணத்திலே பரம்பொருள் மட்டுமே ஜெகத்காரணம் என்று. ஜகதோ நிமித்தமுபாதானஞ்ச பிரம்ம என்கிறது பிரகிருதி அதிகரணம். எந்த மாதிரி காரணம் என்று கேட்டால், நிமித்த காரணம் மட்டுமில்லை உபாதான காரணம் கூட அந்த பரம்பொருள் தான் என்று அது பிரகிருதி அதிகரணம் தெரிவிக்கிறது. ஸ்ரீபாக்கியத்திலே 10-12 வாக்கியங்களை மட்டும் இப்பொழுது மாதிரிக்காக கேட்டோம். காரணம் என்பது நாராயணன்,
என்பதுதான் வேதாந்தத்தினுடைய சாரம். காரணனாய் நின்ற மாரணனார் என்று மும்மணி கோவை இந்த வரியிலே சொல்கிறது. அது வேதாந்தத்தினுடைய சாரத்தை வடித்து கொடுக்கிறது. அடுத்தபடியாக வரதராஜ பஞ்சாசத் என்கிற ஸ்தோத்திரத்தில் இருந்து ஒரு ஸ்லோகம். பிரம்மேதி சங்கர இதீந்திர இதி ஸ்வராடிதி அஹத்மேதி சர்வமிதி சர்வசராசராத்மன் ஹஸ்தீஷ சர்வவசசாம் அவசான சீமாம் ஸ்வாம் சர்வ காரணமுஷன் ஜனபாய வாச. சர்வ என்கிற பகுதி நாலு தடவை வந்திருக்கிறது. சர்வம் என்று பெருமாளுக்கே ஒரு பெயர். அவன் சர்வச்சராச்சரங்களுக்கும் ஆத்மாவானவன், சர்வ வார்த்தைகளுக்கும் அர்த்தமானவன், சர்வ காரணமும் ஆனவன். இப்பொழுது நமக்கு அந்த சர்வ என்கிற பதம் முக்கியமில்லை, காரணம் என்கிற பதம் முக்கியம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எழுதினவர்கள் சர்வ காரணம் என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்லலாம் என்று பார்த்தால், இரண்டு விதமாக சொல்லலாம். சர்வத்துக்கும் காரணம், சர்வ காரணம். இந்த ஜகத்திலே என்னென்ன இருக்கிறதோ சேதனங்கள் அச்சேதனங்கள் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறபடியினாலே அவன் சர்வ காரணம். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், சர்வவிதமான காரணம். நாம் பார்த்தோம் உபாதான காரணம், நிமித்த காரணம் என்றெல்லாம் விதங்கள் இருப்பதாக, உபாதான காரணமும் அவனே, நிமித்த காரணமும் அவனே. அதை நாம் அடிக்கடி என்ன சொல்வோம், அபின்ன நிமித்தோபாதான காரணம் என்று சொல்வோம். அபின்ன ஒன்றுக்கொன்று வேறுபடாத, மற்ற உலகத்திலே பார்க்கிற மற்ற திருஷ்டாந்தங்களில் எல்லாம் உபாதான காரணம் வேறேயாயிருக்கும், நிமித்த காரணம் வேறேயாயிருக்கும், அப்படி பேதம் இல்லாமல் அபின்னமாக நிமித்தோபாதான காரணமானவன் இந்த பரமாத்மா என்று. அதனாலே சர்வ காரணம் என்பதற்கு அதையும் அர்த்தமாக சொல்லலாம். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை பொழுப்புரைய எழுதும் பொழுது அதிலேயும் இரண்டு விதமாக பொழுப்புரை எழுதலாம். ஒன்று என்ன என்றால், இந்த ஸ்லோகத்திலே இருக்கிற ரீதியிலேயே நீ சர்வமாக இருக்கிறாய், நீ சர்வவசத்துக்கும் அவசான சீமாவாக எல்லையாக முடிவாக இருக்கிறாய், அப்படிப்பட்ட வாம் உன்னை அனபாயவாதக வேத வாக்குகள் சர்வ காரணம் எல்லாவித காரணமாகவும் உஷந்தி தெரிந்து கொள்கின்றன, தெரிவிக்கின்றன, அறிகின்றன என்று. ஆனால் நிறைய வியாக்கியானங்களிலே அன்வயத்தை லேசாக மாற்றி நீ சர்வ காரணமாக இருக்கிறாய், உன்னை சர்வ வசத்துகளுக்கும் அவசான சீமாவாக எல்லை நிலமாக எல்லா வாக்கியம் உன்னை பிரதிபாதிக்கும் என்றபடியாக அனபாதபாதக வேதங்கள் உசந்தி அறிகின்றன என்று மாற்றி சொல்கிறார்கள். என்ன வித்தியாசம், எல்லா வார்த்தைகளுக்கும் எல்லை நிலமான உன்னை காரணம் என்று வேதங்கள் சொல்கின்றன என்று முதல் அர்த்தம். எல்லாருக்கும் காரணமான உன்னை எல்லா வார்த்தைகளுக்கும் எல்லை நிலமாக சொல்கின்றன என்பது இரண்டாவது அர்த்தம். இதில் இதை சொல்லும் பொழுது இந்த வித்தியாசத்தை சுட்டிக்காட்டும் பொழுது உத்தேசிய விதேய பாவத்திலே வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்வார்கள். இதிலே எது உத்தேசியம், எது விதேயம் என்பதிலே. இப்பொழுது நாம் சர்வ காரணமாக வேதங்கள் அறிகின்றன என்கிற அர்த்தத்தை ஆதரிக்கிறோம். பெருமாள் உபாதான காரணமும் ஆகிறான். அது எப்படி தெரியும் என்றால் வேதங்கள் தெரிவிக்கின்றன என்கிறது இந்த வரதராஜன் சுஸ்லோகம். வேதம் எங்கே தெரிவிக்கிறது பெருமாள் உபாதான காரணமாகிறான் என்பதை, எல்லாருக்கும் காரணம் பகவான் என்பதை வேதம் எங்கே தெரிவிக்கிறது என்று கேட்டால், அதற்காக ஒரு வேத வாக்கியத்தை காண்பிக்க வேண்டாமோ? அதோ இதோ ஒரு வாக்கியம். என்று ஒரு கேள்வி எழுகிறது வேதத்திலே. யதஹ எந்த வஸ்துவிலிருந்து தியாவா பிருத்திவி ஜுலோகம் பூலோகம் அதாவது வானுலகம் மண்ணுலகம் என்கிற இவற்றை நிஷ்டதக்ஷுஹு தச்சம் செதுக்குவது போலே செதுக்கினார்களோ அது கிம் வனம் கிம் விருக்ஷ க உச விருக்ஷ ஆசீத். கிம் வனம் கோ விருக்ஷ, எந்த வனம் எந்த காடு எந்த மரம்
அதாவது ஒரு தச்சனானவன் ஒரு மரக்காட்டில் மரக்கட்டிலே மர நாற்காலி மர மேஜை இதெல்லாம் தயாரிக்கும் பொழுது அந்த உருவாகிற சாமான்களுக்கு மூலப்பொருளாக ஒரு மரத்தை ஒரு காட்டிலிருந்து கொண்டு வந்து மரக்கட்டையை அப்புறம் இழைப்புளி முதலிய கருவிகளாலே அதை செதுக்கி அதுதான் இங்கே நிஷ்ட தற்றுகு என்கிற வினை சொல்லாமே சொல்லியிருக்கிறது. நாற்காலி மேஜை முதலிய வஸ்துக்களை பண்ணுகிறானே, நாம் பல இடங்களிலே இதை பார்த்திருக்கிறோமே. இதை பற்றி கொஞ்சம் தீர்க்கமாக யோசித்து பார்த்தோமானால் நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இந்த உலகங்கள் என்கிற காரிய பொருளை எவனோ ஒருத்தன் நிர்மித்திருக்கிறானே, அவன் எந்த காட்டிலிருந்து எந்த மரத்தை கொண்டு வந்து இழைத்து செதுக்கி இதையெல்லாம் தயாரி பண்ணியிருக்கிறான் என்று கேள்வி. இங்கே இதை குறுக்கிடுபவர்கள் இந்த உலகத்துக்குள்ளே அடங்கியது தானே காடும் மரமும் என்று குதர்க்கம் எல்லாம் பண்ணலாம். அது இப்பொழுது வேண்டாம், விஷயம் அதில்லை. சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், உபாதானம்னு சொல்லுகிறோமே அந்த மூலப்பொருள் அது இந்த உலகத்துக்கு எது என்பதை திருஷ்டாந்தத்தோடு கேட்கிற வழி. இந்த கேள்வியில கூட தச்சன் யார் என்று கேட்கவில்லை, மூலப்பொருளான மரம் எது என்றுதான் கேள்வி இருக்கிறது. இதற்கு பதில் தருகிறது வேதம், பிரம்மவனம் பிரம்மச விருக்ஷ ஆசீத் அறிவுள்ளவர்கள் மனசிலே கற்பனை வளம் உள்ளவர்கள் இந்த இரட்டை உருவகம் துவங்க ரூபணம் எல்லாம் பண்ண தெரிந்தவர்கள் திருஷ்டாந்தாலங்காரம் புரிந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் புரியும் இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். பரம்பொருள் என்கிற காட்டிலே பரம்பொருள் என்கிற மரத்தை செதுக்கி உலகங்கள் என்கிற வஸ்துவை தயாரித்திருக்கிறார்கள் என்று பதில். இதிலே பிரம்மமேதான் உலகமாக இருக்கிறது, அது உபாதான காரணம்தான், காரணனாக நின்ற நாரணனாய் என்கிற இடத்திலே கடவுளானவர் உபாதான காரணமாக ஆகியிருக்கிறார் என்பதை சொல்ல வேண்டும். அவர்தான் உலகமாகியிருக்கிறார். பகுஸ்யாம் பிரஜா ஏஏதி என்று ஒரு பகவத் சங்கல்பத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒருவனாக இருந்தவன் தானே பலவானான். உலக படைப்பு என்பது இப்படி பலவாவதுதான் உலக படைப்பு. அவனே ஜகதாகாரனானான், உலகானான் அவன். இப்பொழுது இதற்கடுத்த பதம் காரணனாய் நின்ற என்கிற பதம். நின்ற என்பதை சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் திஷ்டன் என்று சொல்வார்கள், திஷ்டதி நிற்கிறான். உபனிஷத்திலே வருகிற பதம் இது, பகவானை சொல்லும் பொழுது நிற்கிறான் என்று சொல்லும். திவிதிஷ்டத்யேகஹ தைத்திரிய உபனிஷத், ஒருத்தன் வானத்திலே நிற்கிறான் என்று அர்த்தம். எந்த ஒருத்தன் என்றால் மரம் மரம் என்று பகவானை வேதம் காட்டுவதாக கேட்டோமே, பிரம்மவனம் பிரம்ம விரக்ஷ ஆசீத் என்று. அந்த விரக்ஷந்தான் ஸ்தப்தா சலனமில்லாமல் வானத்திலே நின்று கொண்டிருக்கிறது. அப்படி நிற்கிற மரத்தை தான் அந்த மரம் என்ன மரம் என்று வேதம் தான் சொல்லுகிறது, காரணமான மரம், காரணம்தான் நிற்கிறது. இதைத்தான் மும்மணி கோவிலிலே காரணனாய் நின்ற என்று. இன்னொரு விஷயம் இதிலே, காரணமாயிருக்கிற வஸ்துதான் நிலைத்து நிற்க முடியும். காரிய வஸ்துக்கள் எல்லாம் அதாவது உண்டான வஸ்துக்கள் எல்லாம் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அழிய வேண்டியிருக்கும், நிற்க முடியாது, மடிய வேண்டியிருக்கும், மாய வேண்டியிருக்கும். காரணனானபடியாலே நிற்க முடிகிறது என்று காரணனாய் நின்றாய் என்ற இரண்டு பதங்களுக்கும் முடிச்சு போடலாம். காரணனானபடியினாலே நின்றவன் அவன், ஊழிக்காலத்திலே கூட நின்றவன் இவன் ஒருவன் தான். என்று ஏற்கனவே கேட்டோமே சாந்தோக்கியம், ஒன்று மட்டும்தான் நின்றது ஆரம்ப காலத்திலே. அதைத்தான் மும்மணி கோவை சொல்கிறது காரணனாய் நின்ற என்று. இதுவரையிலே
நாம் நாலைந்து கருத்துக்களை பார்த்தோம். காரணனாய் நின்றாய் என்பதிலே, காரணன் என்பதற்கு பண்ணுபிப்பவன் காரயிதா என்று அர்த்தம். சாத்விக தியாகாதிகளில் இது பிரசித்தம் என்று முதல் அர்த்தம். காரணம் என்பது உபாதான காரணம், நிமித்த காரணம் என்று பல வகைப்பட்ட காரணம் இங்கே சொல்ல வந்தது. பகவானே எல்லாவித காரணமும் என்பது இரண்டாவது அர்த்தம், உற்பத்திக்கு மூலமானவன் என்று. இதே மாதிரி காரணம் என்பது ஜெகத் காரணத்தை சொல்ல வந்தது. அது ஸ்ரீபாஷ்யத்திலே வேதாந்தத்தினுடைய சாரமாக சொன்ன அர்த்தம் என்பது. காரணனாய் நின்ற என்ற இடத்திலே நின்ற என்பது காரணம்தான் நிற்கிறான் என்று வேதம் வேத மந்திரம் சொல்கிற அர்த்தம் என்பது. இவ்வாறாக ஒரு ஐந்தாறு கருத்துக்களை இன்றைக்கு காரணனாய் நின்ற என்ற வரிகளிலே இருப்பவற்றை அனுபவித்து கேட்டோம். இனி அடுத்த வாரம் நின்ற கடல்வண்ணர் நாரணனான் என்று இதே வரியிலே இருக்கிற மற்ற பதங்களிலே புகுந்திருக்கிற விசேஷார்த்தங்களை அனுபவிக்கப் போகிறோம். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்